நான் ஆனது எப்படி நிகழ்ச்சிக்கு உங்களை பேரன்போடு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு விதமான திறமையாளர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சந்திக்க போற திறமையாளர் வெரி டேலண்டட் பர்சன் தான் சொல்லணும். தனக்கு இருக்கிற தடையை தகர்த்து எரிஞ்சு பெரிய சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்று திறமைசாலி பாடகி ஜோதி அவங்கள தான் இந்த நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாங்க வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஜோதி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு பயணம்? பயணம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அண்ணா. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கா? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நாங்க வந்து கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில இருந்து நான் ஆனது எப்படி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். ஓஹோ, ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வணக்கத்தோட வரவேற்கிறேன். ஓகே, சரிங்களா? எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு இந்த இசை பயணம்? 10 வயசுல ஸ்டார்ட் பண்ணாங்க. 13ல மியூசிக் காலேஜ் போயிட்டேன். சரி, வாத்தியார் வந்து என்ன வைரம் வைரம்னு சொன்னாரு. எப்படி 10 வயசுல உங்களுக்கு எப்படி பாடணும்னு ஆசையா இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசையா? பாடணும் வாசிக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், ரெண்டுமே ஆசைப்பட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் எப்படி இது பாடணும்னு ஆசைப்பட்ட பிறகு இது கத்துக்கிறதுக்கான முயற்சியில இறங்குனீங்களா? ஆமா. ஓகே, எவ்வளவு நாளா இப்ப கத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 7 வருஷமா. 7 வருஷமா மியூசிக் கத்துட்டு இருக்கீங்க? கர்நாடிக் மியூசிக் கத்துட்டு இருக்கீங்க? ஓகே, யார் யார் கிட்ட எல்லாம் கத்துட்டு இருக்கீங்க? விஜயராகவன் சார், பத்மினி மேம், ஓ அதெல்லாம். சரி, அப்புறம் பாட்டு மட்டும் கத்துக்காம இப்ப வந்து நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நல்லா பிளே பண்ணுவீங்க அப்படிதானே? ஆமா. கீபோர்டு வாசிப்பீங்க? ஓ, இப்போ நீங்க படத்துல பாட ஆரம்பிச்சிங்க தானே? ஜிவி அண்ணா படத்துல பாடி இருக்கேன். என்ன படத்துல பாடி இருக்கீங்க? நடக்காதே. ஓ, என்ன பாட்டு பாடுனீங்க? நிலவின் நிறமும். ஒரு ரெண்டு லைன் உங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? ஆமா. ஓ, வாசிட்டே பாடி காட்டுறீங்களா? ரெண்டு லைன் உங்களுக்காக பாடியா? சரி, வாசிட்டே வேணா பாடி காட்டுங்க. நிலவின் நிறமும் வண்ணம் கொள்ள, பேரையின் வளைவும் எண்ணம் சொல்ல, எப்படி என் உயிர் காதலை சொல்வேன், உயிரை அனுப்பி இதயம் வெல்வேன், நிழலின் வரவை தடுப்பது உள்ளத்தில் அனுபவம் துளிர்க்கிறது, உன் பார்வையை இதுவரை தொலைக்கவில்லை, என் போர்வையில் காதலை மடைக்கவில்லை, கனவும் நினைவும் கலையுமா, என் உயிரின் உணர்வும் நிலைக்குமா, எத்தனை காலங்கள் இதயம் ஊரையும் மையலை அறியவாவா. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப பிரமாதமா பாடுனீங்க. தேங்க் யூ. எப்படி ஜோதி வந்து எப்படி கண்ணம்மா ஜோதியா எப்படி மாறினாங்க? நானும் கண்ணம்மா ஜோதியா தான் எஃபில வைரல் ஆயி தான் மாறினேன் கண்ணம்மா. ஓ, எஃபில வைரல் ஆயிட்டீங்க. எப்படி வைரல் ஆனீங்க? நல்லா வைரல் ஆயாச்சு. நல்லா வைரல் ஆயாச்சா? அது அந்த கண்ணம்மாங்கிறது ஒரு பாட்டு தானே? ஆமா. அந்த பாட்டு நீங்க பாடினதுக்கு அப்புறம் தான் அது வைரல் ஆனீங்க? ஆமா ஆமா. என்ன பாட்டு அது? ரெண்டு லைன் பாடி காட்டுங்க. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே, மணலந்த பாதம் காண சோலையாகும் பூமியே, பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவாய், தேவதை நீதான் என வயார போற்றுவாய், கண்ணம்மா கண்ணம்மா. ஓ, அந்த பாரதி கண்ட கண்ணம்மா தானா நீ? ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா பாடுங்க. இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வைரல் ஆன பிறகு நீங்க கண்ணம்மா ஜோதியா மாறிட்டீங்க. ஆமா, சூப்பர். இப்ப நீங்க நிறைய பயணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நிறைய வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறீங்க. மலேசியா 2 தடவை போயிட்டு வந்தோம், இப்ப 3 தேதி வந்து டெல்லி கிளம்புறோம். ஓ, டெல்லிக்கு என்ன விஷயத்துக்காக போறீங்க? பிரசிடென்ட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு வந்திருக்கு. ஓ சூப்பர். வேற யார் யார் முன்னாலாம் நீங்க இந்த மாதிரி வாசிச்சு காமிச்சிருக்கீங்க, பாடி காமிச்சிருக்கீங்க? வேற யார் முன்னாடியா? ஜிவி அண்ணா,
மகாக ஜீவியா நானா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் எதனால இஷ்டப்படி ஜோதிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா சோ இப்போ வந்து நீங்க வந்து கீபோர்டு வாசிப்பீங்க ஆமா பாட்டு பாடுவீங்க ஆமா வயலின் வாசிப்பீங்க ஆமா இன்னொரு ஸ்பெஷல் திறமை என்னன்னா இப்போ நான் வந்த உடனே என் பேரை கேட்டிங்க யோகேஷ் அண்ணா ஆமா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால நம்ம பார்த்தோம் அப்படிதானே ஆமா 2 வருஷம் கழிச்சும் என்னோட குரலை வச்சு பேர் கண்டுபிடிச்சிங்க ஆமா என்னோட டேட் ஆஃப் பர்த் உடனே சொல்லிட்டீங்க செப்டம்பர் 1 ஆமா சோ இப்போ இது மாதிரி எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் நீங்க சொல்லுவீங்கல எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அதெல்லாம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறேன் யார் யார் டேட் ஆஃப் பர்த்லாம் தெரியும் ஆண்டனி அண்ணா பர்த்டே வந்து மார்ச் 18 அபிலாஷ் அண்ணா பர்த்டே ஜூலை 28 ஆஹா அந்த மாதிரி வேற மியூசிக் டைரக்டர்ஸ்ல யார் யார் டேட் ஆஃப் பர்த்லாம் தெரியும் ஜானகி அம்மா பர்த்டே ஏப்ரல் 23 ம் இளையராஜா அங்கிளுக்கு ஜூன் 2 ஆ அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் அங்கிளுக்கு ஜனவரி 6 அந்த மாதிரி தெரியும் அப்படியே வேற சிங்கர்ஸ் எல்லாம் எஸ்பிபி என்னன்னு தெரியுமா தெரியும் ஜூன் 4 அச்சோடா ஜெயசுதா சாரோடது ஜெயசுதா சாரோட ஜனவரி 10 அச்சோ எப்படி இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கோமே ஐ அதான் அந்த சூச்சமம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அண்ணனும் வெல்ல போய் சொல்லுவேன்ல ஆமா சொல்லி கொடுப்பீங்களா சொல்லி கொடுப்போமே அப்படியே ஆமா சோ இப்போ வந்து டேட் வந்து நம்ம சொன்னோனா அது என்ன டேன்னலாம் சொல்லுவீங்கல்ல ஆமா அப்படியா ஆமா இன்னைக்கு வந்து மார்ச் வந்து 25th னு வெச்சீங்களே 25th ஆமா என்ன கிழமை மண்டே மண்டேயா ஆமா ஏப்ரல் 18 என்ன கிழமை ஏப்ரல் 18 தர்ஸ்டே தர்ஸ்டேயா ஆமா நிஜமாவா நிஜமாவே தான் நான் கேலண்டர்ல செக் பண்ணட்டுமா ஆ செக் பண்ணுங்கனா அப்படியா ஜூன் 29 என்ன ஜூன் 29 ஆ ஜூன் 29 வந்து சனி கிழமை அப்படியா டிசம்பர் 25th டிசம்பர் 25th வெனஸ்டே ஓ எப்படி இதெல்லாம் எப்படி இது இவ்ளோ டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்களே எப்படி டக்கு டக்கு அடிக்கறோம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன் ஐயோ சோ எந்த வருஷத்து கேட்டாலும் சொல்லுவீங்களா ஆமா ஆஹா வேற என்ன இப்ப நீங்க கம்ப்யூட்டர்லாம் டைப்பிங்லாம் நல்லா பண்ணுவீங்கல ஆமா அதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் 9 வயசுலயே கத்துக்கிட்டோம் 9 வயசுல சூப்பர் இப்போ வந்து ஜோதிமா வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து ஒரு லெக்சரர் மாதிரி ஆக போறீங்க லெக்சரர் மாதிரி ஆக போறானே ஆ இப்போ படிச்சிட்டு தானே இருக்கீங்க ஆமா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க பிஏ ஃபர்ஸ்ட் இயர் வயலின் ஃபர்ஸ்ட் இயர் வயலினா ஆ சூப்பர் படிச்சு முடிச்சிட்டு செகண்ட் இயர் போய்டோம் தேர்ட் இயர் போய்டோம் எம்ஏ அதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து வேலைக்கு போணும்ங்கிறது என்ன வேலைக்கு போக போறீங்க மியூசிக் டீச்சரா வேலைக்கு போறேன் நான் ஆசைப்படுறேன் சூப்பர் எப்படி நிறைய பேருக்கு கத்து கொடுக்கணும் நிறைய பேருக்கு கத்து கொடுக்கிறது ஆஹா எப்படி உங்களால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுது இதெல்லாம் கத்துக்கிறது எப்படி கத்துக்கறீங்க நீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஜோதியா நினைச்சா எப்படி இதெல்லாம் கத்துக்கறீங்க யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே தினமும் ட்ரெய்னிங்க்கெல்லாம் உங்களுக்கு கூட்டி போவாங்க ஆமா அப்புறம் நீங்க ஏதாவது கரெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கனா அவங்க கரெக்ஷன்லாம் கொடுப்பாங்க அப்படிதானே ஆமா ஆமா இப்போ ரீசன்ட்டா வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் போய் பாடிட்டு இருக்கீங்கல்ல ஆமா இப்போ சமீபத்துல எங்க போனீங்கனே ஏதாவது ஞாபகம் இருக்கா சமீபத்துலயா கலாட்டா அவார்ட் வாங்கி இருக்கேன் ஓ ஆமால கலாட்டா விருது வந்து எவ்வளவு ஓட்டல்ல நீங்க வின் பண்ணீங்க நிறைய நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆமா ஓ அங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்க ஜிவி அண்ணா பார்த்தோம் சிவகுமார் சார் பொண்ணு பார்த்தேன் ஓ என்ன சொன்னாங்க அவங்க எல்லாம் ஜோதிமா இன்னும் நிறைய டிராவல் பண்ணனும் ஆசைப்படுறியா அப்படினாங்க நிறைய ஆசைப்படுறேன் ஜோதிமா இப்போ வந்து ஒரு பாடகி அப்படின்னா வந்து அவங்க சில இந்த வோக்கல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல வாய்ஸ் வந்து கரெக்டா வச்சுக்கணும் இதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் எடுப்பாங்க ஜோதி வந்து என்ன மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுப்பீங்க வாய்ஸ் கல்ச்சர் இந்த மாதிரி என்ன மாதிரி எடுத்துறீங்க அது கொஞ்சம் பிசி பிசினா பிசினா வாய்ஸ் கல்ச்சர்ல ஸ்கில் ஓ ஓகே அது எப்படி இது பண்ணுவீங்க சானி சா சானி தனி சா சானி த ப த நி ச வாசியே காமிச்சிருங்களே சானி சா சானி தனி சா சானி த ப த நி சா சானி த ப ம ப த நி சா அப்படி இந்த மாதிரி அப்புறம் இது மட்டும் இல்லாம ஏதோ பராசக்தி படத்துல வர டயலாக்லாம் பேசுவீங்களாமே ஆமா அந்த டயலாக் கொஞ்சம் சொல்லுங்க ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீக்குவோர் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக முத்தமர் காந்தி அகிம்சார் மூர்த்தி சீவகாரணியர் சீலர் அவரே தாம் வளர்த்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லியிருக்கிறார் அதை கஷ்டமுறுவதற்கான சரியாமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி இது எப்படி குற்றமாகும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு வாவ் சூப்பர் அதாவது கலைஞர் ஐயா எழுதிய வசனத்தை நீங்க கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில சொல்றீங்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நீங்க வந்து கிளாசிக்கல் கத்துட்டு இருக்கீங்க ஆமா அப்புறம் வெஸ்டர்ன் கத்துக்கிட்டு இருக்கீங்க பியானோ கத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்க
கிளாசிக்கல் யாத்திரை கதை கேஎஸ் முரளி சார் கிட்ட படிக்கிறேன். ஓகே. வெஸ்டர்ன் வயலின் வெஸ்டர்ன் ஓக்கர் வந்து பாலகிருஷ்ணன் சார், இந்துஸ்தானி கேஎம் காலேஜ் ரமன் சார் இன்ஸ்டிடியூட். ஆஹா. பியானோ வந்து நடராஜன் சார். சூப்பர். இப்போ வந்து நீங்க எதிர்காலத்துல வந்து 24 மணி நேரமும் இந்த இன்ஸ்ட்ருமென்ட் இடைவிடாமலா? ஆமா. ஆஹா, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, ரெக்கார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓ, அதுக்கெல்லாம் எப்படி பயிற்சி எப்படி எடுக்கறீங்க? நல்லா. எப்படி தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயிற்சி எடுப்பீங்க? அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், 2 hours அப்படி மாதிரி. ஓ, ஃபுல்லா பிராக்டிஸ் தான் எடுத்துட்டே இருப்பீங்க. ஆமா. அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், திருக்குறள் வந்து நீங்க நிறைய தெரியும். ஆமா. அந்த அதிகாரம் சொன்னாவே வந்து நீங்க அந்த திருக்குறள் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா. நான் ஒண்ணு கேக்கட்டா? கேளுங்க. வாய்மை அந்த அதிகாரத்துல ஏதாவது ஒரு குறள் சொல்லுங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். புகழ ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஓதியம் இல்லை உயிர்க்கு. அச்சோடா, ஏதாவது உறவு பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. சூது பத்தி? சூது பத்தியா? வேண்டற்க வெளிவரும் சூதினை வென்றது தூங்கின் பொன் இங்கி வீழ். அப்பா, நான் வச்சிடுறேன் இனிமேலாம் கேக்குறதுக்கு. ஜோதி, இப்ப அதிகாரங்களோட பெயர், அதாவது திருக்குறள்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களோட பெயரை சொன்னா அதுக்கு அடுத்த அதிகாரம் எல்லாம் நீங்க சொல்லுவீங்கல்ல? ஆமா. சரி, படை மாட்சிக்கு அடுத்து என்னது இருக்கு? படைச்சருக்கு. அதுக்கு அடுத்து நட்பு. அதுக்கு அடுத்து நட்பாராய்தல். ஓ, பழைமை. இருங்க, இப்ப அடக்கம் உடைமைக்கு அடுத்து ஒழுக்கம் உடைமை. அதுக்கப்புறமா வந்து சிலப்பதிகாரத்துல வர செய்யுள் நீங்க சொல்லுவீங்களா? ஆமா. ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுங்க, சொல்லி காட்டுங்களேன். காணிக வாய்ப்பதின் வந்த குறவையின் வந்து இன்றும் ஆய மணமகளின் எல்லேரும் கேட்டு நீ. என்ன ராகம் சொல்லுவீங்களா? சரி, 20வது ராகம் என்ன ராகம்? நடபேரவி. 21 கீரவாணி. அதுக்கு அடுத்து கல்யாண வசனம். இல்லையே, சக்கரகவுன்ஸ். இல்ல, 22வது ராகம் கரகரப்ரியா. ஓ, 31வது ராகம் யாகப்ரியா. சோ இது வந்து தாய் ராகம் அப்படிதானே? ஆமா. இதோட சேய் ராகம்னா அதுல என்னென்ன இருக்கும்? இதுல இந்தோளம், சக்கரகவுன்ஸ், கல்யாண வசனம், அப்புறம் வந்து இது வரமும். ஜோதி, இப்ப 22வது ராகம் என்ன ராகம்? கரகரப்ரியா. அதோட ஸ்வரஸ்தானங்களா வாசிப்பு காட்டுவீங்களா? எங்க வாசி காட்டுங்க. கரகரப்ரியா, ஹேமாவதி, நேர் பிரதிமா, திமா மேடம், சந்திர கவுன்ஸ், சரி, இப்ப வந்து நான் ஒரு ராகம் சொல்றேன், அதுல இருந்து ஏதாவது ஒரு சினிமா பாடல் பாட முடியுமா? 63வது ராகம் என்ன ராகம்? லதாங்கி. சரி, லதாங்கில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. இப்ப வந்து கல்யாணி ராகம் வந்து எத்தனாவது ராகம்? 65வது ராகம். மேச கல்யாணியா? ஆமா. சோ 65 வந்து கல்யாணி ராகம். ஆமா. சரி, கல்யாணி ராகத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு. அம்மா என்று அழைக்காத வந்து ஜெயதாஸ் அங்கிள் பாண்ட ஃபேவரட் சாங். ஓ, மன்னன் படத்துல இருந்து? ஆமா. மாயா மாலவ கோலையில இருந்து பூங்கதவே தாழ்த்திடவா? ரெண்டு லைன் பாட முடியுமா? சரி, இப்ப இந்த ராகங்கள்ல வந்து சேய் ராகம்னு இருக்கும்ல, அதெல்லாம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியும். என்ன சொல்லுங்க? மோகன கல்யாணி வந்து கல்யாணியோட ஜன்னியம். அப்புறம் வந்து அமிர்தாட்சி கல்யாணியோட ஜன்னியம். கரகர பிரியாவோடது வரமும். எப்படிங்க? சகமதனே சாதனிதமாக. ஓ, சூப்பர்.
சோ இவ்ளோ ராகங்களும் உங்களுக்கு தெரியும். ஆமா இப்போ இதுல வந்து பாடல் ஏதாவது ஒரு பாடல பாடி அதுல இருந்து அது என்ன ராகம் கண்டுபிடிப்பீங்களா? ஆமா என்ன கண்டுபிடிங்க? மலரே மௌனமாய் தர்பாரி கானடா. வேற பாட்டு? வேற பாட்டா? வேற பாட்டு சமீபத்துல வந்த பாடல் ஏதாவது? அந்தி மலை பொழிகிறது வசந்தா. ஓ சூப்பர். சோ இப்போ நீங்க கீபோர்டு மாதிரியே வயலினும் வாசிப்பீங்களா? ஆமா வயலின்ல வாசிச்சு காட்டுறீங்களா? வாசிச்சு காட்டுறோம். சரி ஓகே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையாவும் இருக்கு ஜோதி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது. உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படினா என்னன்னு சொல்லுவீங்க? எதிர்கால லட்சியம்னா எதிர்கால ஆசைகள்? உலகம் எங்கும் போய் வாசிக்கணும், பாடணும்னு ஆசையா இருக்கு, நிறைய சாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறணும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துகிட்டோம். உங்களுடைய திறமைகளை நினைச்சு ரொம்பவும் பிரமிப்பா இருக்கு. திருக்குறள்ல இருந்து ராகங்கள்ல இருந்து நீங்க வாசிக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு இவ்வளவு தூரம் உறுதுணையா இருக்கக்கூடிய உங்க அம்மாவுக்கும் நாங்க இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் நிறைய பெரிய வெற்றிகள் நீங்க குவிக்கணும், அதுக்கு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தாத்தா பாட்டி வளர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் இசை ரசிகர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி ஜோதி. ஓகே.